ஒவ்வாமையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு தனது கோபாலபுரம் இல்லத்தில் சிகிச்சை மற்றும் ஓய்வெடுத்து வரும் திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நலம் குறித்து காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் மற்றும் குஷ்பு ஆகியோர் நேரில் நலம் விசாரிக்க வந்தனர். ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி ஓய்வெடுத்து வருவதால் முக ஸ்டாலின் மற்றும் கருணாநிதியின் உதவியாளரிடம் கருணாநிதியின் உடல்நிலை குறித்து அவர்கள் விசாரித்தனர். பின்பு செய்தியாளர்களை சந்தித்த திருநாவுக்கரசர் திமுக தலைவர் கருணாநிதி உடல்நிலை தேறி வருவதாக தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் முன்னாள் முதல்வருமான அருமையான டாக்டர் கலைஞர் அவர்களை உடல்நலம் அவர்கள் சரியில்லாமல் இருக்கிற காரணத்தினாலே அது குறித்து நலம் விசாரிப்பதற்காக வந்தோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளரும் தமிழக சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சியினுடைய தலைவரான மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள், அதுபோல் கலைஞரின் உதவியாளர் சகோதரர் சண்முகநாதன் அவர்கள் மற்றும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் இங்கு இருந்தார்கள். திரு சகோதரர் ஸ்டாலின் அவரிடத்திலையும் சகோதரர் சண்முகநாதன் அவரிடத்திலையும் டாக்டர் கலைஞர் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தோம். அவர்கள் ஓய்வில் இருக்கிற காரணத்தினாலே நல்ல உடல்நிலை தேறி வருகிறார்கள் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை கேள்விப்பட்டோம். உடல்நலம் தேறி வருகிறார்கள். அவர்களை சிகிச்சை பெற்று வருகிற போது உடல்நலம் தேறி வருகிற போது தொல்லை தர வேண்டாம், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாங்கிறதுனால நேர சந்திக்க வேண்டும் என்று வற்புறுத்தவில்லை, சந்திக்கவில்லை. இருந்தாலும் அவருடைய நலம் குறித்து விசாரித்தோம். டாக்டர் கலைஞர் அவர்கள் நல்ல உடல்நலம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். காங்கிரஸ் சார்பிலே அவர்கள் பூரண உடல்நலம் பெற்று எப்போதும் போல் வழக்கமான அவருடைய பணிகளை நாட்டு மக்களுக்கு செய்ய காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துகிறேன். அதற்கான சக்தியை ஆற்றலை தர எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். இது உண்மையிலேயே எங்கள் கூட்டணியின் சார்பிலே நாராயணசாமி, முதலமைச்சர் நாராயணசாமி அவர்கள் புதுவை இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார். அவருக்கு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு தெரிவிப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றாகும். இதேபோல் உங்கள் கூட்டணியில் இருந்த கிருஷ்ணசாமி வந்து தற்பொழுது அந்த மூன்று தொகுதி தேர்தலுக்கு ஆதரவில்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கார். அது குறித்து எங்களிடம் அவர் நேரடியாக எதையும் தெரிவிக்கவில்லை. தெரியாதா? எங்களுக்கு தெரிவித்தால் நாங்கள் புரிந்து கொள்ள இயலும். அவர் என்ன கருதுகிறார் என்று தெரியவில்லை. திமுக தலைவர் கருணாநிதியோட உடல்நிலையில் நிறைய முன்னேற்றம் இருக்கிறது. இன்னும் சில காலம் அந்த ஒவ்வாமை குறைந்த பிறகு அவர் மீண்டும் தன்னுடைய பணிகளை தொடர்வார். தேர்தல் பிரச்சாரங்கள் தலைவர்கள் சிலர்கள் தேர்தல் பிரச்சாரம் தேர்தல் நாம் இப்பொழுது வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கிறார்கள். அது முடிந்த பிறகு திட்டமிட்டு தேர்தல் பிரச்சார திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதன்படி நடக்கும். கொலை கொள்ளை இல்லாத நாளே தமிழகத்தில் இல்லை என்கிற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக சீர்கட்டு போயிருக்கிறது என்பதை பலமுறை நாங்கள் எங்கள் தலைவர் அவர்கள் அறிக்கை மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள். முரசொலியிலே அன்றாடம் நடைபெறும் கொலை கொள்ளைகளை பட்டியலிட்டே வந்திருக்கிறோம். அந்த அளவுக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு மிக மோசமாக இருக்கிறது. இதற்கு அரசு தான் பதில் சொல்ல வேண்டும். அதே போல் மது விற்பனை பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு இந்த அதிகரிச்சிருக்கிறார். 500 மதுக்கடைகள் மூடப்பட்ட நிலையில் அதிகரிச்சிருக்கு. அவர்கள் மதுக்கடைகளை மூடுவதில் அர்த்தமில்லை. மக்களை ஏமாற்றுவதற்காக மதுக்கடைகளை மூடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். மது விற்பனையை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்தால்தான் மது விலக்கை கொண்டு வர முடியும். ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக கடைகளை மூடுவதாக சொல்லியிருக்கிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு கடையை மூட வேண்டும் என்று கோரிக்கை வந்தபொழுது அந்த கடையை இன்னும் மூடவில்லை. உச்சநீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய பிறகும் அந்த கடையை அவர்கள் மூடவில்லை. எனவே இது மக்களை ஏமாற்று தொடர்ந்து மக்களை ஏமாற்றிக்கொண்டே இருப்பது தான் இந்த ஆட்சியின் வேலையாக இருக்கிறது. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, தஞ்சாவூர் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்ட நிலையில் திமுக தலைவர் கருணாநிதி தேர்தல் பரப்புரை மேற்கொள்வாரா என்பதை திமுக தலைமை கழகம் இன்னும் சில தினங்களில் அறிவிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஷேக் பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.